தென்காசி அலங்காரநகர் பகுதியைச் சார்ந்த மாணவி சண்முகவல்லி அவர் 2020 நடைபெற்ற குடிமை பணி தேர்வில் இந்திய அளவில் 108th இடத்தையும் தமிழக அளவில் 3rd இடத்தையும் பெண்கள் பிரிவில் முதலிடம் பெற்று இந்த மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார். அவருக்கு இந்த விழாவின் மூலமாக முதலமைச்சர்ங்கிற முறையில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் வினை தீர்த்த நாடார்பட்டி ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் 3rd வகுப்பு படிக்கக்கூடிய ஆராதனா எனும் குழந்தை எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் சமீபத்தில். அந்த கடிதத்தில் தான் படிக்கும் பள்ளிக்கு கூடுதல் வகுப்பறை கட்டித்தர வேண்டும் என்று கேட்டிருந்தார். பாருங்க, ஒரு குழந்தை எழுதியிருக்கு. அதை படித்ததும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. எத்தகைய நம்பிக்கையை அவர் என் மீது வைத்திருந்தால் இந்த கடிதத்தை எழுதியிருப்பார் நினைத்து மகிழ்ச்சி அடைஞ்சார். குழந்தை ஆராதனையினுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டது என்பதை இந்த கூட்டத்தில் இப்போ நான் அறிவிக்கிறேன். அதற்கு முதற்கட்டமாக 35,50,000 ரூபாய் செலவில் 2 வகுப்பறைகள் கட்டப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக்கிறேன். இவ்வளவு சிறு வயதிலேயே நம்பிக்கையோடு எனக்கு கடிதம் எழுதிய அந்த குழந்தை ஆராதனா அதே பள்ளியிலே படித்து எதிர்காலத்தில் சிறப்பான நிலையை அடைய வேண்டும் என்று மீண்டும் அந்த சிறுமியை அந்த குழந்தையை நான் வாழ்த்துகிறேன். இந்த மாவட்டத்து மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் வட்டம் மேலநிலையூர் பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் கல்லூரியை ஆக்கிரமிப்பாளரிடமிருந்து மீட்டு தனி அலுவலரை நியமிச்ச அரசு தான் தமிழக அரசு, திமுக அரசு. 1969 முக்குளத்தோர் கல்வி மேம்பாட்டிற்காக பி கே மூக்கையா தேவர் முயற்சியால தென் மாவட்டத்தில் 3 கல்லூரிகள் தொடங்கப்பட்டுச்சு. முதலமைச்சராக இருந்த அறிஞர் அண்ணா, நம்முடைய தலைவர் கலைஞர் ஆகியோர் பல்வேறு உதவிகளை அதற்காக செஞ்சாங்க. இதில் ஒரு கல்லூரி மேலநிலையூரில் தொடங்கப்பட்டுச்சு. அதை நிர்வகிக்க தேவர் எஜுகேஷன் சொசைட்டி திருநெல்வேலி மாவட்டம் என்ற ஒரு சங்கம், முன்னாள் சட்டப்பேருடைய தலைவராக இருந்த திரு செல்லபாண்டியன் அவர்கள் தலைமையில் அது உருவாக்கப்பட்டுச்சு. முதலமைச்சர் கலைஞராக இருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான் அன்றைக்கு அனுமதி வழங்கினார். இந்த வட்டாரத்தினுடைய கல்வி வளர்ச்சிக்காக 44.94 ஏக்கர் அரசு நிலத்த முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் வழங்கினார். ஆனால் காலப்போக்கில் சிலரால் இதனுடைய நோக்கம் சிதைக்கப்பட்டு தனி நபர்களுடைய ஆக்கிரமிப்புக்கு ஆளானது. இதனை மீட்பதற்கு முன்னாள் மாணவர்கள் பலர் போராடினார்கள். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாக மதுரை பொதுக்கூட்டத்தில் நான் பேசுகிற போது சொன்னேன், கழக அரசு அமைஞ்சதும் தேவர் கல்லூரி தனிநபர் பிடியில் இருந்து மீட்டு அதற்கு ஒரு விடுவுகாலத்தை ஏற்படுத்துவேன் என்று உறுதிமொழி சொன்னேன். உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் நிகழ்ச்சிகளும் அந்த கோரிக்கை உனக்கு அந்த இடத்துல தரப்பட்டுச்சு. ஆட்சி அமைஞ்சதும் தமிழ்நாடு தனியார் கல்லூரிகள் ஒழுங்காற்று சட்டப்படி அரசாணையன் 146 என் கீழே கல்லூரியை நிர்வகிக்க தனி அலுவலர் நியமிச்சிருக்கிறோம். என்ன நோக்கத்திற்காக மூக்கையா தேவர் அவர்களும் செல்லபாண்டியன் அவர்களும் அதனை உருவாக்கினார்களோ அதன் அடிப்படையில கல்லூரியை வளர்த்து இந்த பகுதி மக்கள் பயனடையக்கூடிய வகையில் அதை நடத்தி காட்டுவோம் என்ற அந்த உறுதியை இந்த மேடையில் நான் கூறுகிறேன்.